எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு June 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். சார் வணக்கம். சார், இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க கூட்டம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் இந்த இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கில் வந்து ஜனக்கூட்டத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம் இல்லை. இந்த சூழ்ச்சிகளை வெல்றதுக்கு நீ என்ன ஸ்டெப் வச்சு, அது இல்லைன்னா வெற்றிக்கு அர்த்தம் அடையாளமே இல்லை. நீ கூட்டம் போடுறதில் அர்த்தமே இல்லை. இன்னும் பழைய காலத்துலேயே இருக்குது. மோடி வேறு வேறு டெக்னிக் போயிட்டார். ஜெயலலிதாவே இந்த டெக்னிக்கு போனான். ஃபஸ்ட்டு அவங்க தான் வாக்கு இயந்திரத்தை பற்றி சொன்னது அவங்க தான். எந்த ஓட்டு அது கம்யூனிஸ்டுகள் மேலே அந்த இதை சொன்னாங்க. மேற்கு வங்கத்தில் அந்த வாக்கு இயந்திரத்தை அமுத்துனாக்கா கதிரேறுவாளுக்கு தான் உழுவுது. அந்த மாதிரி அவங்க செட்டப் பண்ணிட்டு தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே அதுதான் சொல்லி இது பண்ணும்போது அந்த வாக்கு இயந்திரம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அப்போ இருந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் அந்த கம்பெனியில் ஒரு அந்த வடிவமைச்சர் என்ஜினியரில் அவர் ஒருத்தர், அவர் தான் அமிச்சாங்க. அவர் போய் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டினார். காட்டும்போது என்ன சொல்லிச்சு, இதெல்லாம் சும்மா கதை விடாது பையன்ட்டார். அதுக்கப்புறம் அதை அதை பயன்படுத்தி அந்த மாதிரி வந்து நாங்கள் அப்பயே சொன்னோம். மற்றவங்களாம் அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சாலும் ஜெயலலிதா மாத்திரம் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருக்காங்க. அப்பயே நாங்கள் ராகுல் காந்தி உறுதியாக சொல்கிறார், டாடா பாய் பாய் மோடி 4ஆம் தேதி அப்படின்ட்டு, 4ஆம் தேதி குட் பை மோடி அப்படின்றார் ராகுல் காந்தி. அதெல்லாம் ரைட்டு, நல்லா இருக்குது. அந்த ஸ்லோகம்லாம் நல்லா தான் இருக்குது, நடக்கணும். தேர்தல் ஆணையத்து மேலே நீங்கள் கண் வச்சு கண் குத்தி பாம்பாக இருந்து அந்த வாக்கு இயந்திரத்தினுடைய திருண்ணுமுள்ளுகளை ஓவர் கம் பண்ணலைன்னா இந்த வெற்றி இல்லை. உண்மையான இந்தியா கூட்டணியின் அந்த தோல்வியை ஒத்துக்க மாட்டீங்களோ? சரி, தோத்துட்டாங்க, உங்களுக்கு வேண்டியது அவ்வளோ. இந்தியா கூட்டணி தோற்று போச்சு, ரைட். உங்கள் உங்கள் ஆசை சார், ஒற்றுமையே இல்லை. கூட்டணியாக சேர்ந்து ஒரு மாநாடு போடலை, ஒரு கூட்டணியாக சேர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கை இல்லை, மம்தா தனியாக நிற்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிற அந்த பலகானத்தெல்லாம் ஒத்துக்கவே மாட்டுறீங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போய். இப்போ மோடி வந்து கூட்டம் போட்டார், அவர் கூட எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்காங்க. சார், பாஜகவே பலமாக இருக்கு. இல்லைங்க, இருங்க, பாஜகவே பலமாக இருக்கு. ஆக அதான் பாஜகனா பாஜகவே பலமாக இருக்கு. இவங்க சார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு வர பாஜகனாவே பலம், என்ன பண பலம், ஆள் பலம் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்களே ஒத்துக்கிறீங்க, அதை ஒத்துக்கிறீங்க. எவ்வளோ பெரிய கட்சிக்காரர்கள் சேர்ந்துருக்காங்க, தேவநாதன், இவர் பச்சமுத்து, பேர் என்ன, ஜி கே வாசன் போன்ற பல கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சி, இவங்கெல்லாம் கூட்டணி, ஏசி சண்முகம், எவ்வளோ பெரிய கூட்டணி சொல்லணும். அப்படியே அவங்க சிங்கிளாகவே 303 கட்சியை போய் இந்தியா கூட்டணி, ஆஃப்டர் ஆல் ஒரு திமுக இந்த மாதிரி பெசாத்து கட்சிகளை போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படிங்க ஜெயிப்பாங்க? நீங்கள் ஒரு பாயிண்ட், உங்கள் பாயிண்ட் ரைட்டுங்க. இந்தியா கூட்டணி டெபாசிட் வாங்காதுங்க, வாங்கவே வாங்காதுங்க, டெபாசிட் வாங்காதுங்க, கவலையை விடுங்க. இந்த கவலை என்னது? ரெண்டாவது மோடி இது பண்ணதுக்கு அப்புறம் கடவுள் வந்து இறங்கி வரமாட்டாரா? யார் கும்பிடுறது? யார் மோடிங்க? கடவுள் இதுக்கு வரலன்னா கடவுள் மேலே நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் கொடுத்துருவோம். ஜாக்கிரதா, எங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் அவரை தோக்கடிச்சிடும், தெரியுமில்ல, கடவுளையே தோக்கடிச்சிடும். போதுமா, போதுமா, இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? இதுக்கு மேலே இந்தியா கூட்டணி வந்து கேவலப்படுத்துறதுக்கு வர வழியாது. சார், இந்தியா கூட்டணி பெரிய ஜெயிக்காதுங்க, ஜெயிக்காதுங்க, ஒன்றும் கவலையே விட்டுருங்க, வராது. நான் சொல்கிறேனே, எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் கையில் இருக்கும், அது மோடி வேறு கும்பிட்டார், அதுக்கப்புறம் கடவுள் அதுக்கு மோடிக்கு மதிப்பு கொடுக்கணும், கடவுளோட கதி என்ன? அது இருக்குல்ல, அது அதுவும் கன்னியாகுமரியில் போயிருக்காரு, அந்த கடவுளை இறங்கிச்சாலும் முக்கடலில் முழுகி நாசமாக போகுது. கடவுளை மோடிக்கும் பிஜேபிக்கும் செல்வாக்கே இல்லை, இந்தியா கூட்டணி தான் வச்சிருக்கு. சொல்லி ஏமாத்தலாம் சொல்லக்கூடாது. மோடி வெற்றி பெற்றால் அவருக்கு தான் செல்வாக்கே இருக்குது, வேறு யாருக்கு இருக்குது? வேறு யாருக்கு இருக்குது? இந்த 10 வருஷமாக எவ்வளோ சந்தோஷம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ குஷியாக இருக்கிறீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, தேனு பால் பெருக ஓடிக்கிட்டு இருக்குது. சரி சார், அப்போ மக்கள் மனம் மாறி இருக்கணுமே சார். மக்களை எங்கே சும்மா மக்களுக்கு போய் மரியாதை? எங்ககிட்ட யாரெல்லாம் இருக்கிறா? எலெக்ஷன் கமிஷன் என்ன நினச்சிங்க, அமலாக்கத்துறை என்ன நினச்சிங்க, நீதிமன்ற நீதிபதிகள் என்ன நினச்சிங்க,
ஆஃப்டர் ஆல் பிரசாத் மக்கள் என்ன தெரியும், இந்தியா கூட்டணிட்டு வெறும் மக்கள் தாங்க இருக்காங்க, பைத்தியக்கார பசங்க, மக்கள் அனுப்பிய எலெக்ஷன் நிற்பாயிராது, அது பாஜக ஆட்சி பண்ணுறாரு. இப்போ தேர்தல் ஆணையத்தை நம்பணும்னு நீதிமன்றம் சொல்லுது சார், நம்புங்க. அவர் தான் சொல்கிறாரு நீதி வாக்கியந்திரத்தையே சந்தேகப்படக்கூடாதுன்னு ஒரு நீதிபதி. அப்போ தான் தெரியுது கோர்ட்டுங்கிறதே சந்தேகத்தின் அடிப்படையில் வர்ற விஷயந்தான் தான் கோர்ட்டே நடக்கும்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். சந்தேகப்படுறதே தப்புன்ற ஒரு நீதிபதி வந்திருக்காருன்னா டேனியல் ஹஸ் கம் டு ஜட்ஜ்மெண்ட்டும்மா சைலாக் மச்சண்ட் ஆஃப் இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் எழுது டேனியல் தான் நீதி தேவதை. நீதிபதி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஷைலாக்கு ஆதரவாக அந்த நீதிபதி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில். அப்போ ஷைலாக் உடனே குஷியாகி சொல்லுவோம் அப்படி டேனியல் ஹஸ் கம் டு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அந்த மாதிரி ஜட்ஜ் அவர் சந்தேகப்படுறதே தப்புன்னு பாருங்கள். அடிச்சார் ப்ரைஸ், நோபல் ப்ரைஸ் தான், ஒன்று பேச்சே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கே போனார்னு தெரியல. ஒரு வேளை கவர்னராக வருவார், அந்த போஸ்ட் வாங்கிட்டார் சொல்லிட்டு அப்பயே கவர்னர் நல்ல ஸ்டேட்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. பாஜக ஜெயிச்சால் தேர்தல் ஆணையத்தினுடைய வெற்றி, ஆமா இந்தியா கூட்டணி ஜெயிச்சால் மக்களுடைய வெற்றி, ரொம்ப சுலபம். என்ன சார் இது, அவ்வளவுதான். நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னு இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. மக்கள் இந்தியா கூட்டணியோட இருக்காங்க, அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் சில நீதிபதிகள் அமலாக்கத்துறை தான் பாஜக கூட்டணி. சார் இந்தியா கூட்டணி அந்த செல்வாக்கு நிரூபிக்கலையே, இந்தியா கூட்டணி கூட்டம் போட்டு நிரூபிக்கணும்ல சார். உங்களுக்கு கோ நிரூபிக்கணும்னா எதை காட்டி எதை வச்சு நிரூபிக்கணுங்கிறீங்க, முதல்ல அவங்களுடைய ஒத்துமையை நிரூபிக்கணும்ல. அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டாங்க, நேற்று கூட அடிச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலின் பிடிச்சி உத உதங்க உதச்சி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஸ்டாலின் இன்னைக்கு மீட்டிங் போல தெரியுங்களா, போகல இன்னைக்கு அவர். மம்தா பானர்ஜியும் போல, தேவையில்லை. எதுக்காக போகணும், எதுக்காக போகணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் சொல்லிட்டு ஆன்லைனில் நடத்திக்கலாங்க. எந்த காலத்தில் இருக்கிறீங்க, சரி உங்கள் கட்சி பிரகாரம் இன்னும் நீங்கள் இன்னும் திரேதாயுகத்திலேருந்து கலியுகத்துக்கே வரலையே, இன்னும் ரதத்தில் ஏறிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க, வில்லம் போச்சுக்கிட்டு சுதந்திரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, ராமர் கோயில் கட்டுற ஆளுங்க இல்லை. அப்புறம் இன்னும் காலம் மாறி போச்சுங்க, ஸ்கைப்பில் போட்டாக்கா நான் நேரடியாக பேசிவிடுவேன், ஆன்லைனில் பேசிட்டு போகிறேன். இதுக்கு எதுக்கு அங்கே போகணும், தேவை என்ன, எவ்வளவெல்லாம் நடந்தால் கூட அதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம். வாக்கேந்திரம் அஞ்சு அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்குது, போடப்பட்டிருக்கிறது, வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு நாங்கள் கட்டணத்துக்கு தான் அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு, வாக்கேந்திரத்துக்கு இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கிறவங்க யூடியூப்பு செல்ஃபோன் வச்சுருக்கிற அத்தனை பேத்துக்கும் போகும், சேட்டலைட் டிவி கூட போகாது. சேட்டலைட் டிவியை நிறுத்தி போடலாம், கரண்ட்டை கட் பண்ணால் போச்சு, சேட்டலைட்டை பயன்படுத்த முடியாமல் நிறுத்தினீங்கன்னா போச்சு, உங்கள் யூடியூப்பை நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வளர்ந்துக்கிற காலத்தில் வாக்கு இயந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறதோட பேசாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது தான், தேவையில்லை. நீங்கள் இப்போ ஃபிக்ஸடாக வர்றீங்க, உங்கள்கிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லை. அது என்ன என்னத்தை பண்ண முடியும், அமித்ஷா சொல்கிறார் நாங்கள் இப்பயே 310 ஜெயிச்சிட்டோம் ரிப்போர்ட் இருக்குன்றார். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தானுங்களே அவர் வந்தது, தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா ஒவ்வொரு அந்த எங்கே தேர்தல் நடக்குது நாங்கள் போவார் தெரியுமில்ல, எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பொட்டியில் இப்படி போடு, இந்த பொட்டியில் இப்படி போடுன்னுலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போவார். இப்போயே நான் சொல்கிறேங்க, தேர்தல் அன்னைக்கு இது கவுண்டிங் அப்போ நான் இப்போயே சொல்லிடுறேன், 8 மணிக்கு ஆரம்பிக்குது கவுண்டிங்னாக்கா 8:30 வரையிலும் எதிர்கட்சிகள் வெற்றியில் வந்துக்கிட்டே இருக்கும், முன்னணி நிலவரம் போடுவீங்க. இந்தியா கூட்டணி அமோகமாக போய்கொண்டிருக்கிறதுன்றீங்க, 9:30 கொஞ்சம் தகராறு நடக்கும், 10 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த முன்னணி நிலவரம்லாம் வர்றது கொஞ்சம் இதாகும், 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவும் தன்னுடைய கணக்கை தொடங்கி விட்டது, முன்னணி நிலவரத்தில் அவர்களை இடப்பிடிக்கிறார்கள், 12 மணிக்கு பார்த்தாக்கா பாஜக எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி வருகிறது, 1 மணிக்கு பார்த்தாக்கா பாஜகவும் இந்தியா கூட்டணி சமமாகி விட்டது, 3 மணிக்கு பாஜக முந்தி விட்டது, 4 மணிக்கு பாஜக வெற்றி. மோடி முதலாக குஜராத்தில் இப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு நின்ன போதுலேருந்து எடுத்து பாருங்கள், இப்போ எடுத்து ஓட்டி பாருங்கள், அங்கே தேர்தல் முன்னணி எப்படியெல்லாம் வந்ததுன்னு பாருங்கள். மோடி தோற்று போயிட்டார்னு சொல்லிட்டார், 2 மணிக்கு 2:30 மணிக்கு மாறுது, 4 மணிக்கு மோடி சீஃப் மினிஸ்டர். அந்த டெக்னிக் இன்றைக்கு ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, இன்றைக்கு ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. பீகார் எலெக்ஷன் நடந்த போது அதான் நான் உட்காந்துருந்தேன், எதிர்கட்சிகள் பெருசாக போயிட்டுருக்குதே நாங்கள்,
பன்னெண்டு மணிக்கு மேலே பார்க்கலாம் டாக்டர். 12 மணிக்கு மேலே நாங்கள் சொன்னோம் தாங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துங்களேன், கரெக்டாக 40 இடங்கள் இருந்தாக்கா எதிர்கட்சியாக இருக்க முடியும். அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக வேணும்னா 40 எம்எல்ஏக்கள் வேணும். பழனிசாமிக்கு 41 எம்எல்ஏக்கள். அதை குறிப்பிட்ட இடத்துல பார்த்தோம். ஒப்புதல் பிரகாரம் எதிர்கட்சி தலைவரும் அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க. பழனிசாமிக்கு வேண்டியது ஒரு காரு, ஒரு பங்களா, ஒரு செக்ரட்டரி, ஒரு போலீஸ் பாதுகாப்பு, அதுதான் அவருக்கு தேவை. அவருக்கு அது கிடச்சி போய் ஜாலிப்பட்டார். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுக்கெல்லாம் அடையாளம் அது. அது எப்படி அந்த குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் மேலையும் தோக்குது, கீழையும் தோக்குது, இங்கே மாத்திரம் இப்படி அந்த குறிப்பிட்ட லைனில் தீச்சு. இதெல்லாம் கேட்டால் நம்பவே முடியாதுங்களா? நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது மக்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் உங்கள் இதில் வந்து மறைச்சி கரைச்சி ஏதாவது சொல்லி பார்த்து, மக்களுக்கு தெரியும். அதனால தாங்க இன்றைக்கி வரலாம் யாரும் வந்து எந்த கருத்துக்கெடுப்பும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் நடக்கிறதுக்கு காரணம் தேர்தல் ஆணைய நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. 130 கோடி மக்களுக்கும் துரோகம் பண்ணுறங்கிற முடிவில் அந்த தேர்தல் கமிஷன் இருக்கிறாருனாக்கா பார்ப்போம் என்ன நடக்குது. அண்ணாமலை வெற்றியை கொண்டாட எல்லாம் தயாராகுங்கன்றாரு, தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆறு வீட்டில் கல்யாணம் நடந்தால் என்ன, நான் கொண்டாட போகிறாங்க அப்படின்னா என்ன இருக்குது அதில்? ஊரில் கல்யாணம், மாரில் சொந்தமாட்டாங்க. எந்த நாட்டு வெற்றியை கொண்டாட போகிறதா இருக்காரு? பாஜக வெற்றியை கொண்டாட போகிறாரு. ரொம்ப கொண்டாட்டம் யார் வேணாங்கிறாரு? அதுலேருந்து என்ன தெரியுது? தேர்தல் கமிஷன் வாங்கிட்டாங்கன்னு தெரியுது. தேர்தலுக்கு முன்னாடியே வெற்றியை கொண்டாடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்படி தான் சண்டிகார்லேயும் பண்ணாங்க. திருட்டு ஓட்டுகள்லாம் போட்டு கொண்டு போய் மேயர் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்கல்ல, வெற்றி கொண்டாடிட்டாங்கல்ல, அப்புறம் தானே கழுத்து பிடிச்சி வெளியிட்டாங்க. அண்ணாமலைலாம் ஒரு ஆளுன்னு பேச்சுக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. அண்ணாமலை இன்றைக்கி அதிமுக மறுபடியும் மறுசிக்கிறார், அதிமுக அணைய போகிற விளக்குன்றார். அதில் சேர்றதுக்கு தான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அணைய போகிற விளக்குக்கு என்னத்துக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு? என்னத்துக்கு அந்த அணைய போகிற விளக்கினுடைய தலைவி பற்றிலாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு? ஒன்றும் அவர் நட்டுக்கண்டிருக்கு, இல்லாட்டி நாம் நட்டுக்கண்டிருக்கேன், முடிவு நம்ம தான். அணைய போகிற விளக்கை பற்றி இது இவரையே அங்கே கவலைப்படுறாரு, போயிட்டு இருக்க வேண்டியது. என்னத்துக்கு பேசுகிறாரு? அதான் போச்சு. அப்புறம் என்னத்துக்கு பற்றி கவலைப்படுறாரு? எங்கேயோ ஓடும் ஜண்டி கண்டு அலருது, முதுகெலும்பெல்லாம் அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி அப்படியே ஜண்டி கண்டு அலறிட்டு இருக்குது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கட்டி என்ன ஆகுதுன்னு தெரியல. தலைவரே பயந்து போய் மெடிடேஷனு காவி உடனே போட்டுக்கிட்டு போய் உட்காந்துட்டு கடவுளே காப்பாற்றுன்னு உட்காந்துக்கிற அளவுக்கு உங்கள் கட்சி நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆடி காத்தில் அமித்ஷாவும் மோடியுமே பறந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை மாதிரி ஒரு குப்பைக்காய் தான் என்ன பெரிய இது? அவ்வளோதான். இன்னும் வலுவாக சொல்கிறாரு, ஜெயலலிதா அம்மா இந்துத்துவ தலைவர் தான். யார் இல்லைன்னா அவர் ஒரு பாயிண்ட் முதலே சொன்னார், ஜெயலலிதாவினுடைய ஊழலால் தான் தமிழ்நாட்டுடைய மானமே போனது அப்படின்னு. அப்போவே தெரியும் அவர் இந்துத்துவவாதியாக தான் இருக்க முடியும். இந்த நாட்டில் ஊழல் பண்ணுறவங்க பூரா இந்துத்துவவாதிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி, அவர் அதனால் அவர் ஒரு இந்துத்துவவாதின்னு. அதான் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட். யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்களோ அவங்களாம் இந்துத்துவக்காரர்களாக இருப்பாங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. அந்த வகையில் ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி, அவர் இந்துத்துவவாதின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படியாவது அதிமுக அப்புறப்படுத்தி அந்த இடத்துல பாஜகவை கற்றுக்கலாம்னு பார்க்குறாரு. கனவு நிறைவேறுமா? நான் வெளியே போயிட்டேன், இந்த மாப்பிளை பிடிக்கலன்னு ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, அதுக்கப்புறம் நான் தான் வருவேன் எப்படி சொல்ல முடியும்? மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்கே ஒன்று கூப்பிடலையே, அப்புறம் எங்கிறது இல்லையா மாப்பிள்ளையாக? முதல்ல ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறாரு, எலெக்ஷன் கமிஷனை சொல்லி ஏற்பாடு பண்ணி டெபாசிட் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் பார்க்கணும். அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் காணாமையே போயிருந்தார். எங்கே போயிருந்தார்? 2-3 மாதமாக ஆளையாக காணுங்க. திடீர்னு பார்த்தா அவர் 3 நாளைக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுக்குறாரு. எங்கே போயிருந்தார்? இப்போ வெற்றியை கொண்டாட வந்திருக்காரு சார். அப்போ ரெஸ்ட்டில் இருந்திருப்பார். ரெஸ்ட்டில் இருந்திருக்காரு. ரிப்மேன் மின்கள்னு ஒரு கதை படிச்சிருக்கீங்களா? ஒரு மரத்தடி படுத்து தூங்கணும், தூங்கி எந்திரிச்சு பார்க்குற உலகமே வேறையாக இருக்குது. ஏன்னா அவன் படுத்து தூங்குறது வந்து 30 வருஷம் தூங்கிவிட்டான். 30 வருஷம் கழிச்சு உலகமே மாறி இருக்குது. அந்த ரிப்மேன் மின்கள் கதை சார், இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல, இங்கிலீஷ் தெரியல, அதெல்லாம் கஷ்டம் இருக்குது. தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு காணாமல் போன ஆசாமி எங்கே போனார்னே தெரியல. இன்னும் 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அண்ணாமலை ஞாபகம் இருக்குதுன்னா அண்ணாமலை ஞாபகம் இருக்குது, உடனே நீங்கள்லாம் வந்துட்டீங்க. அவருடைய பழைய விசுவாசிகள்லாம் உடனே உடையாண்டு இப்போ மறுபடியும் அண்ணாமலை அண்ணாமலைன்றீங்க. எடுத்த எடுப்பில் ஒரு டியூன் வாசித்தார், அதை நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டார். அவர் வந்து இந்துத்துவவாதின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணமே, நானும் ஒரு இந்துத்துவவாதி, ஜெயலலிதாவும் ஒரு இந்துத்துவவாதி, அந்த வகையில் பார்க்கும்போது நானும் அதிமுக தான். ஒரு வேளை பாஜக ஏதாவது ஒன்றுமே எனக்கு பதவியெல்லாம் கொடுக்க மாட்டேன் தெருவு தோற்றுச்சுன்னா உங்கள் கட்சியில் என்னை சேர்த்திக்கிங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறார். அதிமுகவின் இனவரத்துக்கான விண்ணப்பம் தான் அந்த இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்.
பழனிசாமி தான் அதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்து பதவி விலகி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவரும் தான் எத்தனை வருஷம் தான் அப்படி காத்துக்கிட்டே இருப்பார். இல்லாட்டி அவர் பழையபடி சினிமாவில் வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்குற அப்படிதான் போய் நீச்சலுடைய கண்ணியர்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறது தான் போகும். அந்த சீனில் நடிக்கிறதுக்கு தான் போகும். பாஜக தலைமை பொறுப்புலேருந்து அண்ணாமலையை தூக்கிறதுக்கு எதுவும் பிளான் நடக்குதோ நீங்கள் சொல்கிறது நம்ம தான் அவரை நீக்கிறதுக்கு பிளான் வேறு போட்டுப்பேன். ஏன்னா பெரிய இந்த தலைவராக நீக்கிறதுக்கு பிளான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவரே வெளியே போயிட்டு தலைவனாக வந்திருக்கார் சார் தமிழ்நாட்டுக்கு. அந்த கட்சியே இருக்க போகிறதுல அவருக்கு தலைவனாக இருந்தார்னா தொண்டனாக இருந்தார். பாஜக எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாட்டில்? அவங்க தான் 10% வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ போடுதுங்கிறத பொறுத்தாங்க. ஏன் அந்த மொத்த வாக்காளர் எத்தனை சதவீதம் ஓட்டு விழுந்து எலெக்ஷன் கமிஷன் ஏன் கொடுக்க மாட்டேங்குது? கொடுத்தாங்க பாஜகவுக்கு எவ்வளோ விழுந்துருக்குங்கிறத கணக்கு வரும் இல்லை கேட்பாங்கல்ல, அதனால தானே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போயே தெரியல விழுந்த ஓட்டெல்லாம் என் பேருக்கு மாற்றுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதை மாற்றுற வேலையில் நடந்துகிட்டு இருக்குது, அதனால தான் கொடுக்கல. சிம் கார்டு மாத்திர வேலை நடந்துகிட்டு. எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்னவா சார் இருக்கும் தேர்தலுக்கு பிறகு? தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு மாற்றங்கள்லாம் வரத்தாச்சு நிச்சயமாக வரும். அது எந்த சந்தேகமும் அவர் விடாப்பிடியாக இருக்காரு, யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் சசிகலா இருக்கேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கா நாளைக்கு அவன் ஒன்று ஒன்று நீ என்ன சேர்த்துக்கிறது உன்னே வடி என்பதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? எடப்பாடி பழனிசாமி ஏன் மாற்ற யார் சொல்ல முடியும் அப்படி அந்த கட்சியில் இருக்க சொல்கிறாங்க. மோடியினுடைய ஆதரவில் தான் நின்றுட்டு இருந்தீங்க, மோடியை காணாமல் போயிட்டார் அவரை யார் வச்சுட்டு போகிறா? அவ்வளோதான். இவ்வளோ மீண்டும் பாஜக ஆட்சி வந்துட்டால் எடப்பாடி பழனிசாமி எப்படி? அப்பவும் மோடி வந்து முதல்ல இவரை தான் காரி பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சசிகலாவை ஏங்க வெடி அனுப்பிச்சார்? பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்தம்மா வந்து நம்மளை அதிமுக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால அந்தம்மாவை அடித்து துரத்துனார். அந்த கவர்னர் தலைமுறை ஓடினான் அந்த வித்தியாசம் சட்டவிரோதமாக ஓடினாங்க. எதுக்க போனால் அந்த அந்த சசிகலா கிட்ட பயந்து தானே ஓடினாங்க வித்தியாசம். மோடிக்கு அந்த நெடுக்க இருந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது மோடியினுடைய கதையை கந்தலாங்குங்கிற நிலைமை வந்துட்டு ஒரு காஷாயம் கட்டிக்கிட்டு சாமியார் வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு கடவுளை என்னை காப்பாற்றுக்கிற அளவுக்கு வந்துட்டாருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதுதான் சொல்கிறேன்னு அம்மி குழவி ஆடி காத்தில் அம்மி குழவையெல்லாம் பறக்குது. அமித்ஷாவும் மோடியுமே பறந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு குப்பை காயுதமும் எல்லாம் என்ன இருக்கும் அந்த மாதிரி அவங்க வெடி போன நேரத்தில் பழனிசாமி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே காட்சியாக மாறணும்னு தான் ஆட்சியில் போகிறாங்க. அந்த அது நடக்கும். ஜானி ஜேனியாக இருந்தாங்க, தேர்தலுக்கு பிறகு இரெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஜானிக்கு வந்து நான் வெளியே போகிறேன் நீங்களே வச்சுக்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஜெயலலிதா எவ்வளோ பெரிய சக்தியாக மாறினாங்க, அது மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் வராது. சசிகலா ஒரு பெரிய தலைவியாக வரக்கூடாது நடந்திருக்கு இல்லை அண்ணா தம்பிக்கால இல்லை அதுவும் இல்லையா? அதுவும் கிடையாதா? இல்லை அது உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க, நீங்கள் அது கூட இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, அதனால் கேட்குறேன். அது மாதிரி நடந்திருக்கு தெரியுமா? கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. ஜானி ஜேனியாக இருந்தது அது பிரிஞ்சு அதில் அது மாதிரி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி இணைஞ்சு மறுபடியும் இப்போ ஒதுக்கி வச்சிட்டார். அது அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இது பிரகாரம் அது பாஜகவுக்கு எப்படி சொன்னால் வருமோ அது மாதிரி பேசுங்க. நான் சொல்கிறேன் நடந்ததை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் இன்டர்பிரிட்டேஷன் உங்கள் சேனலுடைய இன்டர்பிரிட்டேஷன் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க கொடுங்க. சார் நிறைய விஷயங்களை பயிலுங்க. நன்றி சார். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு June 7-8-9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.